மறைவு வந்து ஒரு 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 பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் ராஜா சார் ஃபேமிலிக்கும் பெரிய லாஸ். என்னோடய ராஜா சார் ஃபேமிலின்றது வந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்த நம்ம எல்லாருமே வந்து அவருடைய ஃபேமிலி தான். இது வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய லாஸ் தான் இது. அண்ட் இந்த துயரத்துலேருந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வழியை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம்னு மட்டும் சொல்கிறேன். அவர் இசையில் அவர் வரிகளில் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் குணசங்கராஜ பிரதர், கார்த்திகராஜ பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதல அந்த நேரத்தில் இருக்கும். நினைச்சே பார்க்க முடியாத சம்பவம். இருமா இருமா, நான் ஒன்றும் பண்ணல. பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு. தலைவலகத்து மட்டுமல்ல, இசைத்தல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இழப்பு. தீரத்து காடும் மன்னனுக்கும் அற்புதத்தருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மகள் போதாருடைய ஆன்ம சாந்தரியம் எல்லாம் உள்ள ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கு. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். என் படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக்கு இவங்க எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுங்க. ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. சமீபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி ஆடிப்போய் அஜய் சார் குடும்பத்துக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்லுன்னு தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜா சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். இவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இருந்தப்போ அவர் எவ்வளோ உடஞ்சிப்படான்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான வளத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்கிறேன். குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் பொம்மைகள்னு சொல்லுவாங்க. கடவுளோட விளையாட்டு பொம்மை மனிதர்கள். இல்லைன்னா இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவ்வளவு சின்ன வயசில் பௌதாக மாவட்டத்தில் கூப்பிட்டு வருங்கிறது ரொம்ப கஷ்டமான சமாளிக்க. இளையராஜா சாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கும் இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. ஆத்மா சாட்சி அடையணும் வேண்டிக்கிறேன். ராஜா சார் குடும்பத்துக்கும் இன்னும் அவங்க சொந்த பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்பம் சார்பாக. இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள், மாசத்திற்குரிய ஒரு மகள், அந்த ஒரு இசைக்குயில் தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை என்னும் அந்த இன்ப நாதத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் காதுகளிலும் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு இசை உலகில் ஏறக்குறைய ஒரு 250 பாடல்களுக்கு மேலே பாடி தனக்கென்று தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை வரலாற்றிலே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய ஒரு சகோதரி என்று சொன்னால் மறைந்த பவதாரணி அவர்களை
நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். 48 வயது அவருக்கு, காலம் நம்மிடையே அவரை பறித்து விட்டது. அவர் இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இசை உலகிற்கு எவ்வளோ படைப்புகள் அவருக்கு கிடைத்திருக்கும். சிறிய வயதிலே பாடிய முதல் பாடலிலே அவர் வந்து தேசிய அளவில் ஒரு தேசிய விருது பெற்றார் என்று சொல்லும்போது உள்ளமெல்லாம் ஒரு பூரிக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு இசைப்பிரியர்கள் இருந்து இசைப்பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒரு இசைக்குயில், ஒரு கானக்குயில் இன்றைக்கு நம்மிடையே மறைந்தது என்பது ஒரு இசை உலகிற்கு மட்டுமல்ல, ஐயா நம்முடைய அன்பு சகோதரர் இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே ஒரு பேரிழப்பு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு, இப்போதான் போய் வீட்டில் இளையராஜா சாட்டியும் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூட நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆண்டி வந்து, ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரீவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில், கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒலிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் 30th நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம், எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோடு கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோடு பழகின அந்த பழக்கத்திற்கு, அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா இறைவனையும் நான் வேட்டி கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன என்ன வேகம்னு தெரியல, யமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறார். தமிழ் திரையுலகனுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒரு இளையராஜா அவர்கள், இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை இழந்து பாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்தில் மாலையும் அழைத்து சென்ற, அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்குவோம், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய மியூசிக்கில் ஒரு 4 சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க, நான் ரொம்ப பயப்படுவேன். மேம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சாரோட டாக்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க் கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவங்களுக்கு, சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க, அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்ற சில பேர் சொல்லுவோம், பட்
பவதானி மேம் பார்த்தீங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷனல் அவார்ட் வின்னர், ரொம்ப பாடல்கள் இட்பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போ உலகப்பெல்லாம் ஒழிச்சாலும் ஒழிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. கடவுள் எல்லாம் அல்ல, இறைவனை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் இளையராஜா சார் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து பவதாரணி ஒரு சின்ன குழந்தையா, ஒரு செல்ல பிள்ளையா, ராஜா சார் கூட வந்து தியேட்டருக்கு வந்து விளையாடுறது, அப்பா கூட பேசிகிட்ருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோடய படத்தில் கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. பூந்தோட்டம் படத்தில் ஒரு பாடல் பாடுறதா இருந்து அது ராஜா சாருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பவதாரணி மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மேலே வந்து ஒரு அளவு கடந்த அன்பாக பழகக்கூடிய ஒரு பெண், இசையாகவே பிறந்து இசையாகவே வளர்ந்த ஒரு பெண். அதே மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு ஒரு குரு. அந்த நேரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அங்கே வருவார். அவருடைய படம் வந்து முதல் படம் வேலை. அப்போ வந்து அங்கே தான் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். அப்போ தன்னுடைய சகோதரி கூட தான் அவர் வருவார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இசை எல்லாமே கற்றுக் கொடுத்தது அக்கா தான், எனக்கு வந்து குரு வந்து அக்கா தான் அப்படின்னு வந்து அப்படி வந்து அவர் சொல்லுவார். இந்த குரல் வந்து இந்தியாவில் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு மழலையான ஒரு குரல். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து பாடகர்கள் வந்து தேசிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. பவதாரணியினுடைய தேசிய விருது என்பது எந்த வகையில் அது வந்து சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு குரல் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு ஒரு தாயினுடைய வருடல் போல, ஒரு ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணோட குரல் போல இருக்காது. ஒரு ஒரு குழந்தையினுடைய குரல் போல வந்து அந்த குரல் இருக்கும். அவங்கள வந்து இந்த இளம் வயதில் வந்து இழந்திருப்பது, இப்போ கூட ராஜா சாரை வந்து பார்த்தேன், ஒன்றும் சொல்ல முடியல. எதுவுமே அவர் நேருக்கு நேராக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அந்த மாதிரி மன கஷ்டமாகவும் மன வருத்தமாக இருக்குது. ரொம்ப துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து 1 கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய அவார்டான மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் வச்சு சகலகல வழி என்னவங்க கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க. ரேவதி அவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து 1980 அந்த டைமில் நான் வந்து படம் பண்ணும்போதெல்லாம் தெரியும். தமிழ் சினிமா உலகில் மிகவும் பெயர் பெற்றவர் இசையமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா ஐயா அவர்கள். அவர்களுடைய புதல்வி பவதாரணி சிறந்த பின்னணி பாடகி. அவர் 2000 தேசிய அவார்டு கூட சிறந்த பின்னணி பாடகிக்கான பாரதி படத்தில் மயில் போல பொண்ணுன்ற இந்த பாடலுக்கு தேசிய நேஷனல் அவார்டு வாங்கிய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு சிறந்த பாடகி. அவர் தன்னுடைய 47 வயதில் இயற்கை எதிர்க்கிறார் என்பது நம்மளால் நம்ப முடியாத ஒரு செய்தி, மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. அண்ணா அவர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும்
அவர்களுடைய குடும்பத்திற்குமே ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. இந்த இழப்பில் அவருடைய குடும்பத்திற்கு அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து கொள்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் அந்த மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு. நேற்று கேட்டவொன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டேன். என்ன அதுக்கு ஆறுதல் சார், ராஜா சாருக்கு என்ன ஆறுதல் சொன்னே தெரியல. பட் அவங்க வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸு, என் மியூசிக்லையும் பாடியிருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவன் ராஜா சார் அந்த ஃபேமிலிக்கு அந்த இழப்பாக தாங்கிக்கிற மனநிலையை தரப்போம். ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இன்னைக்கு பவர்தாரணி மறைவு வந்து, அந்த அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேலே இசைஞானியை போய் பார்த்தோம், அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல, அவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கார். இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த மாதிரி குடும்பம் நடக்குதுன்றதே புரியல. ஏன்னா வாடுற வயசு பெரிய வயசு கூட இல்லை, ஒரு 46, 45, 47 இருக்கும், 47 வயசு. அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது வந்து ரொம்ப மனவேதனை அளிக்குது. இன்னும் அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிய பாடல் வந்து நிறைய பாடல்கள், அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு. நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் வந்து பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அவ்வளோ ரசித்து அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர். ஒரு குறிப்பானா ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிக்கி வாய்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் எங்களோட வாய்ஸ். இன்னைக்கு அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எங்கள் சங்கத்தின் சார்பாக, இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார், பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான். பவதாரிணி வந்து இசை உலகத்தில் ஒரு குழந்தை மாதிரி, அது ஒரு 5-6 வயசில் இருக்கும்போது இருந்தே எனக்கு பவதாவை தெரியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு குழந்தை மனதோடு இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு யதார்த்த குணமுடைய ஒரு குழந்தையாக இளையராஜா சாரோட முதல்வி பவதாரணி இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அது உள்ளன்போடு இருக்கும். என்ன மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இளையராஜா சார்கிட்ட பாடுற அனைத்து சிங்கர்களுக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி, அற்புதமான மனசுடைய அந்த குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தைய இறைவன் வந்து இவ்வளவு சீக்கிரமாக கூப்பிட்டு போனது வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்கு எனக்கு. அவ்வளவு அழகாக பாடும் அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ, அந்த மாதிரி பவதாரணி வாய்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குழந்தை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும். 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா, ஹிந்தி உட்பட 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம். 250 பாட்டுக்கு மேலே வாங்கி, மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கிளி போல பேச்சோன்னா அதே பாடி இருக்காது, கிளி மாதிரி தான் பேசும். அந்த பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக எனக்கு அவ்வளோ தெரியும். அந்த வீட்டில் எனக்கும் அவள் ஒரு குழந்தை மாதிரி தான், எங்கள் குடும்பத்தில் அது ஒரு குழந்தை மாதிரி தான்.
அந்த குழந்தைய அவங்க தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் அவ்வளவு பாசமாக இருக்கும். அப்பான்னா உயிர் அதுக்கு. இந்த சோகமான சூழ்நிலையில் இளையராஜா சார் வந்து எப்படி தாங்குறாருன்னு தெரியல. உண்மையிலுமே எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோதனையை இறைவன் கொடுக்குறான் தெரியல. பாபம் பண்ணுறவெல்லாம் நல்லா இருக்கான், அப்பளுக்கு இல்லாத குழந்தைங்கள எல்லாத்தையும் இறைவன் கூட்டிகிட்டு போகிறானே. நான் இறைவனை வந்து ரொம்ப நொந்துக்கிறேன் இந்த விஷயத்தில். அந்த குடும்பத்துக்கும் அனைவருக்கும் ராஜா சாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு உணர்விழந்து கிடக்கு அவருடைய முகம். அப்படி ஒரு இளையராஜாவை நான் பார்த்ததில்லை. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கோபத்தை இறைவன் நம்மகிட்ட உண்டு பண்ணியிருக்கானா அது இன்றைக்கி தான் எனக்கு என்னை பொறுத்தவரையில். சமீபத்தில் விஜயகாந்த் சாரை அதை மாதிரி, அதுக்கு அடுத்தது நல்லவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களே, இது என்னன்னே தெரில. இசை உலகத்துக்கு மட்டுமில்லை, குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அது சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு மகாலட்சுமி வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அழகான நல்ல மனம், நல்ல இதயம் கொண்ட ஒரு நல்ல குழந்தையை இந்த நாடு இழந்து விட்டது. ஒரு இசை குழந்தையை இழந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மௌதா வந்து ரொம்ப லவ்விங் பர்சன், ரொம்ப லவ்விங் பர்சன். அதை என்னால் மறக்கவும் முடியல. வந்தானா ரெக்கார்டிங் வந்தாலும் ரொம்ப கிளாட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப தமாஷாக பேசுவாங்க. அவங்க ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா கிளாட்டாக பண்ணி பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப நாட்டி, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்க இல்லாதது எனக்கு ரொம்ப வசனமாக இருக்குது. அந்தந்த நேரத்தில் சொல்கிறாங்க, எடுக்க போகிறாங்க, வெளியே வந்து தன்னால் வெளியே எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்மா இல்லை சாந்தி அடையணும், அதுக்காக தான் நாங்கள் நன்றி, தேங்க்ஸ்.